व्यासापद्मासनस्थां विपुलकटितटीं पद्मवत्रा यदाक्षीं गम्भीरावर्धना विस्तनवर्णमिदां सुब्रवस्त्रोक्तरियां लक्ष्मीं दिवीर्गजेन्द्रैर्मणिगणगजितैस्थापिता केमकुम्भैः विद्यं सा पद्मगस्ता मम वसति गृहे सर्वमाङ्गल्ययुक्ता தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து கூட்டு வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறை வழிபாடுகளிலே எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாக இந்த முன்னைய காலத்திலே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே கூட்டு வழிபாடுகள் கூட்டு பிரார்த்தனைகள் இவையெல்லாம் அந்த ஊரிலே உள்ள ஆலயங்களிலே அந்த ஊரிலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் முதல் கொண்டு எல்லோருமாக சென்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவது சிவபுராணத்தை பாராயணம் செய்வது இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருவது. இப்பொழுதும் பல இடங்களிலே நடைபெற்று வருகின்ற பொழுதும் மிகவும் குறைவான அடியவர்கள் வயசானவர்கள் நல்ல சிறு பிள்ளைகள் மட்டும் சென்ற கூடிய வகையிலும் இளைஞர்கள் இளம் வயது பிள்ளைகள்லாம் இப்பொழுது இந்த கூட்டு பஜனைகளிலே சென்று பஜனைகள் படிப்பதற்கெல்லாம் சற்று பின்னிக்கின்ற வகையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை மாறப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் இந்த ஆலயங்களிலே சென்று சுக்ரவாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமைகளில் இவ்வாறு கூட்டு பஜனைகளிலே ஈடுபடுகின்ற பொழுது நம் வாழ்விலே எல்லா விதமான சிறப்புகளும் பெறுகின்ற வகையிலே இறையருளால் நமக்கு நிறைந்திருக்கும். இன்றைய தினம் நடேசர் அபிஷேகம் பல்வேறு சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு சிறப்பான நடேசர் அபிஷேகம் நடைபெறும். ஏனைய மூர்த்திகளுக்கெல்லாம் நாம் தினந்தோறும் எப்பொழுது வேண்டுமானால் அபிஷேகங்கள் செய்து கொள்வோம். ஆனால் இந்த நடராஜ பெருமானுக்கு இந்த வருடத்திலே 6 நாட்கள் தான் இந்த நடேசர் அபிஷேகம் என்று சிறப்பாக சொல்லப்படும். சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், அதேபோல் ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை, மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி. இன்று பூர்வபக்ஷ சதுர்த்தசி மாசி மாதம் இந்த நடேசர் அபிஷேகம் அது ஒரு சிறப்பானதாக இந்த 6 மட்டும்தான் இந்த நடேசர் அபிஷேகம் 6 ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு நாட்கள். அதிலே 3 நட்சத்திரங்களும் 3 திதி வாரியாக பூர்வபக்ஷ சதுர்த்தசி. இப்போ சித்திரை மாதம்
ஆனி மாதம் மார்கழி மாதம் நட்சத்திரத்திற்கு அங்கே சிறப்பு. சித்திரையிலே திருவோணம், ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம், மார்கழியிலே திருவாதிரை நட்சத்திரம். நாளைய தினம் மாசி மகம், மாசி மகத்தினுடைய சிறப்புகளையும் நாளைய முதல் சிந்திப்போம் என்று கூறி, டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களான் சந்து சுபம். இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 10ஆம் நாள். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒரு செயலை செய்கின்றோம், அந்த செயலுக்கு பதிலாக எதிர்வினையாக அடுத்தவருடைய செயல் இடம்பெறுகின்றது. அடுத்தவர்கள் எங்களை ஏசினால், பேசினால், எங்களை பற்றி குறை கூறினால், உடனடியாக நாங்களும் அவர்களை பற்றி குறை கூறுகின்றவர்களாக, அல்லது எங்களுடைய கோபத்தை தாக்குகின்றவர்களாக அந்த எதிர்வினையிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம். ஆங்கிலத்திலே ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அதற்கு பதில் என்ன செய்கின்றோம், ரெஸ்பான்ஸ் என்று சொல்லுவார்கள். பதில் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய புத்தியும் எங்களுடைய உணர்வுகளும் எங்களை ஆளுகின்ற ஒரு தன்மையிலே இருந்து, நல்ல நிலையிலே இருந்து நாங்கள் சரியான பதிலை கொடுக்க வேண்டும். அப்படி சரியான பதிலை நாங்கள் நிதானமாகவும் விவேகத்தோடும் பொறுமையோடும் நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய உறவு கட்டி காக்கப்படுகின்றது. தூர நோக்கோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம். இந்த உறவுகள் திடீரென்று உடைந்து போகாது. அதனால் இயேசு சொல்லுகின்றார், நாங்கள் சினம் கொள்ளுவது எங்களுடைய வாழ்வில் பல எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி, அடுத்தவரை பார்த்து நீ அறிவிலி, அடுத்தவரை பார்த்து நீ என்று சொல்லி அப்படி இப்படி என்று நாங்கள் அவர்களை திட்டுகின்ற பொழுது, அவர்களை காயப்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய சொல்லு, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்துதான் அது வரும். இருப்பினும் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய அணுகுமுறை, அந்த எங்களுடைய பேச்சுக்களை சரியான முறையிலே, எங்களுடைய நடத்தையை, நாங்கள் எப்படிப்பட்ட பதிலை மற்றவருக்கு கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது நிறைந்த பலனை கொடுக்கும். உண்மையிலேயே நாங்கள் யார் என்று அந்த வேளையில் தான் எங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அதனாலே சினம் கொள்ளுவது எப்பொழுதும் மனித உறவாடல்களிலே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் கோபம் வரலாம். ஏன் அடிக்கடி கோபம் வருகின்றது, ஏன் எல்லாவற்றிற்கும் கோபம் வருகின்றது, ஏன் எல்லோரோடும் நான் கோபப்படுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது உட்கார்ந்து என்னை பற்றிய ஒரு ஆய்வை நான் ஏற்படுத்த வேண்டும். சில நேரத்தை நான் உட்கார்ந்து நான் யார், ஏன் எனக்கு கோபம் வருகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் அந்த பிரச்சனை எனக்குள்ளே தான் இருக்கின்றது. எனக்குள்ளேதான் அந்த பிரச்சனை இருக்கின்றது என்பதை, அடுத்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல, நான் மட்டும்தான் நல்லவன், அடுத்தவர்கள் எல்லோரும் பிழையானவர்கள், நான் மட்டும்தான் சரி என்று இருமாப்பு கொள்ளுகின்ற பொழுதும் எங்களுடைய மனதிலே கோப உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அல்லது என்னை பற்றி ஒரு திருப்தியான உணர்வு இல்லாத பொழுது, அல்லது வேலை பழுக்களை நான் இன்னும் மேலும் மேலும் என்னுடைய வாழ்க்கையிலே கூட்டுகின்ற பொழுது, மனம் எப்பொழுதும் குழம்பிய நிலையிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் சினம் கொள்ளுவோம். ஆகினால் எங்களுடைய வாழ்வை இந்த தவ காலத்திலே ஆய்ந்து பார்த்து எங்கெங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரி செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி என்னை மெருகூட்ட வேண்டும்,
எவ்வளவு தூரம் நான் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வேன், எவ்வளவு தூரம் நான் அமைதியோடு சில விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வப்பொழுது நாங்கள் மற்றவர்களை அணுகுகின்ற பொழுது நாங்கள் ஒரு தயார் நிலையிலே இருந்து எங்களுடைய உண்மையான நிலையை உணர்ந்தவர்களாக அடுத்தவர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது, அல்லது எங்களுடைய சில நம்பிக்கைகளை நாங்கள் இந்த நாளிலே இந்த வேளையிலே நான் அமைதியோடும் பக்குவமாகவும் விவேகத்தோடும் நடந்து கொள்ளப் போகின்றேன், இவரோடு நான் சண்டை பிடிக்காமல் இந்த நாளை நான் கழிக்கப் போகின்றேன் என்றுபடியான சிறிய தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஒரு உருமாற்றம் எழுகின்றது. இந்த தவக்காலம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு காலமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பார்த்து அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிம அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். இப்படி வஇன்னக லஅலா குலுக்கின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும், அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும், அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹு தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பாஸஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே
வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடுமிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.